அஞ்சி தலைவர் வாழ்க தூதன் பேரறிஞர் அண்ணாவின் நாமம் வாழ்க வாழ்க मन कल उल
கலையலோகத்தில் இருந்து எங்களை வாழ வைத்த நீங்கள் உங்கள் கரத்தை பிடித்து நடந்த புரட்சி தலைவரா உம்முடைய கரத்தை பிடித்து நடந்த மறைந்துவிட்ட அந்த புரட்சி தலைவியும் நீங்கள் வாழ வைத்த கலை உலகம் உங்களை வாழ வைத்த கலை உலகத்தை வாழ வைத்து சென்ற நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் உங்கள் நினைவு எங்களை விட்டு பிரியவில்லை என்று பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கற்றுக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கலை உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக கோடம்பாக்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற நீங்கள் அதற்கு பிறகுதான் கோட்டைக்கு சென்றீர்கள். ஆனால் கோடம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு சென்று கோட்டையை அடைந்த உங்களுடைய பேராணத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய கோடம்பாக்கத்து மக்களின் குரலை எங்கள் வாட்டத்தை எங்கள் தாக்கத்தை உணரவில்லையே. உங்களை எங்களுடைய திரையுலகத்தின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் தமிழ் படத்திலே நடித்து தமிழ்நாட்டையே பிடித்தவர். நீ நடித்தது நம் நாடு, உனக்கு கை கொடுத்தது இந்த தமிழ்நாடு. எங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பெயரிலேயே வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வரிடத்திலே இந்த மனுவை சமர்ப்பிப்பதற்காக எங்கள் மனத்தை உன்னிடத்தில் சமர்ப்பித்து இங்கே வைத்திருக்கிறோம் மலர் வளையம். ஆனால் நாங்கள் இங்கே சமர்ப்பிப்பது எங்களுடைய வாழக்கூடிய கலை உலகத்தில் உடைய கலை உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் நாமம் அண்ணாவின் இதயக்கனி நாமம் அண்ணாவின் இதயக்கனி நாமம் புரட்சி தலைவியே உதயமானது வெந்நீர் ஆடை நீ வாழ்க்கையிலே தேடி சென்றது நீ நடித்தது ராமன் தேடிய சீதை வாழ்க்கையில் நடந்ததோ அந்த எம்ஜி ராமச்சந்திரன் காட்டிய அந்த பாதையிலே நடந்து கோடம்பாக்கத்திலிருந்து வந்து கோடம்பாக்கத்துக்கு அந்த புரட்சி தலைவரின் கொள்கையை தாங்கி அந்த தீபத்தை தாங்கி அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இதயக்கனியாய் இருந்து நானோ புரட்சி தலைவரின் இதயக்கனி எனக்கென்று ஒரு பாணி தனி அந்த புரட்சி தலைவரின் பாதையிலே சென்று அதிமுகவுக்கு பறித்து தருவேன் வெற்றி கனி என்று வாழ்கின்ற நாளெல்லாம் ஆற்றினீர்கள் பணி. நீங்கள் வாழ்ந்தபோது உங்களை ஒரு காலத்தில் எதிர்த்தவன் என்றாலும் உங்களை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய ரசிகன் உங்களுடைய உணர்வை உணர்ந்தவன் உங்களுக்காக நீங்கள் சட்டசபைகளே உங்களை சில சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்திய போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து அனைத்து கட்சி கூட்டங்களிலே உங்களுக்காக குரல் கொடுத்தவன் நீ தாயே நீ மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தால் எங்கள் கலையுலகத்துக்கு வந்திருக்குமா இந்த கதி எண்ணி பார்க்கிறோம். அம்மா காஞ்சிபுரம் கும்முடி குண்டு இடைத்தேர்தல் வந்து பணியாற்ற வேண்டும் தம்பி ராஜேந்தர் என்று அழைத்த போது உங்களுக்காக ஓடோடி வந்து குரல் கொடுத்த இந்த ராஜேந்தர்மா புதுக்கோட்டை இடைத்தேர்தலிலே தம்பி ராஜேந்தர் என்று பணியாற்ற வேண்டும் என்று லட்சிய திமுகவை அழைத்த போது
என்னிடத்தில் இருப்பது லட்சியம், தாயே உனக்காக நான் குரல் கொடுப்பது நிச்சயம் என்று வந்தேன். ஒரு உங்களுடைய சட்டசபையிலே உங்களை சேலையை பிடித்து இழுத்த போது உங்களுக்காக குரல் கொடுக்க அனைத்து கட்சி கூட்டத்திலே பேசிய உங்கள் அன்பு தம்பி உங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆன்மாவை நம்பி எங்களுடைய கலை உலகம் கதறி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கதறல் யார் காதுகளிலும் விழவில்லையா? கடற்கரையிலே அடிக்கும் காற்று உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் திரையுலகத்துக்கு நல்லதை நடக்க வேண்டும் என்று கிடக்கிறோம் காத்து கிடக்கிறோம். எங்களுடைய கண்கள் பூத்து இங்கே மலர் வளையத்தோடு வந்து எங்கள் மனக்குமுறையெல்லாம் எல்லாம் கொட்டி தீக்கிறேன். தாயே, புரட்சி தலைவர் வாழ்ந்த இடம் அந்த ராமாவரம் தோட்டம், நீங்கள் வாழ்ந்ததோ அந்த போயஸ் தோட்டம், நீங்கள் நடித்ததோ குமரி கோட்டம், நீங்கள் பிடித்ததோ ஆட்சி கோட்டம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கோடங்கபாக்கத்து கலை உலகத்தினிடமோ வாட்டம். எங்கள் வாட்டத்தை உங்கள் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த வரியை நீக்க வேண்டும், எங்கள் குறைகளை போக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் எங்களுடைய கோரிக்கை தாங்கிய மனுவை, எங்களுடைய மனதை, எங்களுடைய கனவை உங்களுடைய நினைவை தாங்கிய நினைவிடத்துக்கு வந்து பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மாவின் நாமம், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மாவின் நாமம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்னுடைய காலை வணக்கம். இன்று எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மனுவாக்கி அதை கொண்டு போய் கோட்டையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களிடத்திலே கொடுப்பதற்காக நாங்கள் முயற்சி மேற்கொள்ளும் வேளையிலே இந்த வழியிலே உங்களை இங்கே சந்திக்கின்றோம். எங்களோட கோரிக்கை என்னங்கிறது உங்களுக்கு நாங்கள் நீண்டால சொல்கிறோம், அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. எங்களுக்கு வந்து எங்களுடைய சினிமா இன்றைக்கி கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சித்துறை வரி 8% வரி நீக்கணும். ஏன்னு கேட்டால் பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலம் இன்றைக்கி தெலுங்கானா ஆந்திரா ஏன் கேரளாங்கெல்லாம் உள்ளாட்சித்துறை வரியே இல்லை. அதேமாதிரி பக்கத்து மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் தெலுங்கானாவில் சினிமாவை வாழ வைக்கணுன்னே ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி மாநில ஜிஎஸ்டி வரி 10 crore கீழே உள்ள படங்களுக்கெல்லாம் நீக்கிட்டாங்க. அதேமாதிரி தமிழக அரசு நீக்கணும். அடுத்து இன்னொரு நீண்ட நாள் கோரிக்கை எங்களுடைய இந்த விபிஎஃப் கட்டணம் மெய்நிகர் பிரதி கட்டணம் அது அந்த கியூபுக்கு யூஎஃப்ஓ கட்டக்கூடிய கட்டணம் அது முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அதற்காக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் எங்களோட மனுவை கொடுக்க போகிறோம். எவ்வளோ நாள் நாங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம். இன்றைக்கி மத்தியில் வந்து பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்க, நாளைக்கு தமிழ்நாடு அரசும் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணக்கூடிய இந்த நேரம் ஒரு முக்கியமான காலகட்டம். அதனால தான் இந்த மனுவை கொடுக்க போகிறோம். அந்த மனுவை கொடுக்க போகும்போது நாங்கள் இப்போ ஒரு திருவிழா என்று சொன்னால் கட்ட வேண்டும் தோரணம், எது செய்தாலும் அதற்கு இருக்க வேண்டும் ஒரு காரணம். எங்கள் கலையுலகத்தினர் எங்கள் இதயத்திலோ ரணமோ ரணம், எங்களுக்கு தேவை நிவாரணம். அதற்கு என்னால் எடுத்து சொல்ல முடியும் பல உதாரணம். அண்டை மாநிலங்களிலே மாநில ஜிஎஸ்டி நீக்கிட்டாங்க, லோக்கல் பாடி டாக்ஸ் இல்லை. எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நீக்க மாட்டேங்குது? அதுக்காக நாங்கள் தேடி வந்த இடம் எது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலகத்திலே உலக ஆளக்கூடிய ஆண்டவன் தான் மிகப்பெரிய சக்தி. அதுக்கு அடுத்ததாக ஆண்டவனோடு சம்பந்தப்பட்டது சில ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிறது ஒரு சக்தி. அதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்தியது இந்த யுக்தி. ஆண்டவனை நம்புகின்றோம். அடுத்து நாங்கள் நம்புவது சில நல்ல ஆன்மாக்களை நம்புகின்றோம். அதனால்தான் கலையுலகத்திலிருந்து வந்தவர்கள் யார் இங்கே பார்க்கிறீர்கள்? இது அண்ணாவுடைய நினைவிடத்தின் நுழைவாசல், இதுதான் ஒரு தலைவாசல், இதுதான் அவரை பின்பற்றி வந்த பல கலைஞர்களுடைய நடிகர்களுடைய நாடாண்டவர்களுடைய கலைவாசல், அண்ணாவிடத்தில் அவர்கள் பாடம் படித்த பள்ளி வாசல். அதனால்தான் இந்த வாசலுக்கு முன்னால் நின்று நாங்கள் ஆமாம் கலையுலகத்தில் இருந்து இந்த இடத்திலே நினைவிடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது 4 ஆன்மா.
அவர்களை வாழ வைத்தது அடிப்படையில் இந்த சினிமா அவர்களுடைய வழிகாட்டுதலில் வாழ வேண்டும் எங்களுடைய சினிமா அவர்கள் வாழ வைத்ததால் தான் கலை உலகத்தை வாழ வைத்த காரணத்தால் தான் அவர்கள் ஆனார்கள் சீஎம்மா நாடாண்டார்கள் சீஎம்மா அதனால் இன்றைக்கு எங்களை கண்ணீரை துடைக்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கலாமா சீஎம்மா சிறைச்சாலையிலிருந்து வந்து விட்டார்கள் சின்னம்மா வருங்காலத்தில் யார் ஆக போகிறார்கள் சீஎம்மா ஆனால் எதிர்காலத்தில் வருங்காலத்திலே வாழ வேண்டும் எங்களுடைய சினிமா அதற்காக இங்கே எங்களுடைய கோரிக்கை வைத்து குரல் கொடுக்கிறோம் கடற்கரை இருக்கிறது அவ்விடம் சென் ஜார்ஜ் கோட்டை இருக்கிறது இவ்விடம் நாங்கள் வந்திருப்பது எவ்விடம் இது நான்கு ஆன்மாக்களின் நினைவிடம் அவர்களோ கலைகளின் உறைவிடம் அவர்கள் வளர்த்ததோ திராவிடம் விடம் கொண்ட கண்டன் அந்த திருநீல கண்டன் அதை போல திராவிடம் கொண்டு ஆண்ட தென்னன் எங்கள் ஆறுயிர் அண்ணன் அந்த காஞ்சி மன்னன் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்ன காரணம் அண்ணா பேரறிஞர் அண்ணா அதனால்தான் இந்த நான்கு ஆன்மாக்களும் உறங்கும் இடத்தை அது மட்டுமல்ல அவர்கள் உடற்கூடு உறங்கலாம் அவர்கள் உழவும் இடத்தில் அந்த ஆன்மாக்கள் உழவும் இடத்தை தேடி வந்து எங்களுடைய கோரிக்கை சொல்றோம் ஆனாங்க இந்த நாலு பேரும் சொன்ன சாதாரணமானவங்கள நாலு பேரும் கலை உலகத்திலிருந்து வந்தாங்க அண்ணா எழுத்தாணி பிடிச்சாரு ஏடு எடுத்தாரு ஏடை பிடித்தார் அதை வைத்துத்தான் தமிழ் நாடை பிடித்தார் நாலு கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று திராவிட நாட்டு கொள்கையை சொன்னவர் தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணம் என்ற பெயரை மதராஸ் பட்டினத்தை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை வாங்கி தந்த அண்ணா வேலைக்காரி எடுத்து கலை உலகத்திலிருந்து வந்தவர் அவருடைய கரம் பிரித்து வந்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் அவருடைய வழியில் நடந்த அவர்தான் கலைஞர் அவரும் கலை உலகத்திலிருந்து வந்தவர் அந்த அண்ணாவின் இதயக்கனியாக இருந்த எம்ஜிஆர் திரையுலகத்திலே எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பார் எத்தனை ஒரு சின்ன சேவகன் வேடம் கிடைக்குமா சின்ன வேஷத்திலாம் நடித்து கஷ்டப்பட்டு கதாநாயகனாகி ஒவ்வொரு படத்துலேயும் கொள்கையை சொல்லி பாட்டு பாடி ஒரு கட்சிக்காக கொடி பிடிச்சி மெய்க்க பிடிச்சி கொள்கையை சொல்லி அப்படியெல்லாம் சினிமாவில் கஷ்டப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அவரை தூக்கி எறிஞ்சப்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணார் மனசு உடையலை எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்று சொன்ன அண்ணாவின் கொள்கையை தாங்கி அண்ணாவுடைய உருவத்தை கொடியாக தச்சு அந்த கொடியை ஏற்றி மைக்க பிடிச்சி ஊர் ஊராக போய் கொள்கையெல்லாம் சொல்லி ஆட்சியை பிடிச்சார் அவர் ஒன்றும் சும்மாலாம் வந்துடல அப்படி கஷ்டப்பட்டவர் தான் அந்த புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி அவரோட வழியில் வந்து அந்த புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் வந்து பேரஞ்சு அண்ணாவுடைய இதயக்கணினா அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இதயக்கணி இந்த அம்மா அவருடைய இதயக்கணியாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வெந்நீராதாய் படத்தில் நடித்து திருமாங்கல்யம் 100வது படம் வரைக்கும் எத்தனை படத்தில் அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நடித்து எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு அரசியல் களத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாதையை பின்பற்றி அப்படிலாம் அந்த அம்மா போராடி ஏன் சேவல் சின்னத்தில் நின்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவியான பிறகு அந்த அம்மாவை மானபங்கப்படுத்தினப்ப அதையெல்லாம் தாங்கி போராடி அந்த சேவல் சின்னம் அந்த ரெட்டைப்புறா சின்னத்தெல்லாம் மீறி உடைஞ்சு கிடந்த ரெட்டை இலை சின்னத்தை ஒன்றாக்கி அதிமுக ஒன்றாக்கி அந்த ரெட்டை இலை சின்னத்தை வாங்கி அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தந்து ஆட்சி கட்டிலுக்கு வந்த அந்த அம்மா எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படி அவங்க அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி புரட்சி தலைவி அம்மா ஆனாலும் சரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு அடிப்படையில் கீழேந்து வந்தவங்க அதனால தான் அவங்களுக்கு எங்களோட கலை உலகத்தோட கஷ்டம் தெரிஞ்சுது ஆனால் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா புரட்சி தலைவரோட வழி வந்தோம் புரட்சி தலைவரோட அம்மாவோட வழி வந்தோம் இது அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்லக்கூடிய அவர் இப்படிலாம் கஷ்டப்பட்டாரா அவர் கோடம்பாக்கத்திலிருந்து வந்தாரா அவர் அரிதாரம் பூசினாரா அவர் படங்களில் நடித்தாரா மெய்க்கு பிடிச்சாரா ஒரு கட்சியை தோட்டி வச்சாரா கொடி தச்சாரா கொடி ஏற்றி வச்சாரா கொள்கையை எடுத்து சொன்னாரா அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவி அம்மா மாதிரி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான்
எங்களுடைய கலை உலகத்தின் கஷ்டம் தெரியும் போல இருக்கு. இந்த கஷ்டம்லாம் எதுவுமே இல்லாம ஏதோ முதல்வர் ஆயிட்டு அவருக்கு எங்களுடைய கஷ்டம் தெரியலையோன்னு நினைக்கிறோம். எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? அங்க கடற்கரையில் அடிக்குது அலை, கடற்கரையில் அடித்துக் கொண்டிருக்கிறது அலை. இன்னைக்கு முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும்னு சொன்ன கடிதத்துக்கு தேவை, அதில் ஒட்ட வேண்டும் அஞ்சல் தலை. இந்த கடற்கரையில் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது நான்கு தலை, கடற்கரையில் வீசிக் கொண்டிருக்கிறது அலை, இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நான்கு தலை. அதிலே குறிப்பாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இரட்டை இலை. அவர்களை வைத்துத்தான் இவர்கள் வந்தார்கள். இவர்கள் எங்கள் திரையுலகத்தை வாழ வைக்கவில்லை, எங்களுடைய திரையுலகத்தின் வாழ்விலே கொதிக்கவில்லை உலை. இதுதான் என்பது உண்மை நிலை. இந்த நிலையை உணர்ந்து என்னமோ இது பட்ஜெட்டோட கட்டணம். இப்ப எத்தனையோ துறை இருக்குங்க, கல்வித்துறை இருக்கு, பால்வளத்துறை இருக்கு, மீன்வளத்துறை இருக்கு, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு, சினிமா துறை இருக்கு. எல்லா துறையில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்தந்த துறை சம்பந்தப்பட்டவங்களுடைய கடமை. அப்படி சொல்லும் பொழுது ஒரு அஞ்சு குறைகளை சொல்லும் பொழுது அரசாங்கம் ஏதாவது இரண்டு குறைகளையாவது நிவர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒரு முதல்வருக்கு இருக்கு. ஆனால் இந்த சினிமா துறைக்கு மட்டும் அவர் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே 1% கூட சினிமா துறைக்கு செய்யலை. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த நாலு ஆன்மாக்களை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இவங்க மூலியமாக இதை எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இந்த கடைசி கூட்டத்தொடரில் எங்கள் சினிமா துறைக்கு ஒரு நன்மையை செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். கடைசியாக நடக்கக்கூடிய கூட்டத்தினரை போடுகிறார்கள் பட்ஜெட். இதுல எங்களுடைய குறையை நீக்க வேண்டும். அப்படி நீக்க மறுத்தால் எந்த அம்மா அரசு அரசு என்று சொல்கிறாரோ? இவர்கள் எல்லாம் கோடம்பாக்கத்திலிருந்து வந்தவர்கள், கோடம்பாக்கத்திலிருந்து கோட்டைக்கு வந்தார்கள். ஒருவேளை இவர் கோடம்பாக்கத்திலிருந்து வராத காரணத்தால், கோட்டைக்கே நேரடியாக சென்று விட்ட காரணத்தால் இவர் மக்களிடத்தில், இந்த மக்கள் தலைவர், மக்கள் திலகம், மக்கள் தலைவி, புரட்சி தலைவி, இவர்களை எல்லாம் விட இவர்களே பெரிய சக்தி. சக்தி இவர்களை விட அவர் என்ன பெரிய சக்தியா எங்களுக்கு தெரியல. என்ன அதனால எங்கள் திரையுலகத்துக்கு செய்ய தவறினால் புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும், அதிமுகவின் குடையில் இருக்க பேரறிஞர் அண்ணாவர் அவர்கள் இருக்கட்டும், அவர்களுடைய ஆன்மா இவர்களை மன்னிக்காது. சார், உங்களுடைய கஷ்டம் தெரியல கோடம்பாக்கத்துல வராதுன்னு சொல்றீங்க. சட்டமன்ற தேர்தலில் கோடம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிமிஷம், இந்த இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கிறேன், அதுக்காக பேசிட்டு இருக்கேன். நானும் அன்னி இந்த நாட்டை ஆண்டது வந்து திமுக, இன்னொன்று அண்ணா திமுகன்னா நானும் 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறேன். நான் வச்சிருக்கேன் ஒரு லட்சிய திமுக. நான் லட்சிய திமுகவின் தலைவனாக இருந்தால் கரை வெட்டியோடு வந்திருப்பேன். நான் கட்டி கொண்டு வரவில்லை கரை வெட்டி, என் ஆடையிலே இல்லை கரை. ஆனால் எனக்கு இருக்கிறது சினிமாவின் மீது அக்கறை, எங்களுக்கு இருக்கிறது இத்தனை குறை. இந்த குறையை அவர் நீக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்குறேன். இன்னைக்கு இங்கே பேசுகிறேன். தேவைப்பட்டா இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நான் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்பேன். அதை தான் இங்கே சொல்ல முடியும். இதுக்கு மேலே அரசியல் கேள்வி இங்கே கேட்காதீங்க. ஏன்னு கேட்டாக்கா, நாங்கள் ஆன்மாவை நம்பக்கூடிய அரசியல்வாதி அல்ல, ஆன்மாவை நம்பும் ஆன்மீகவாதி. நாங்கள் ஆன்மீக அரசியல்வாதி. நாங்கள் அப்பப்போ வண்ணத்தை மாற்றிக்கக்கூடிய அரசியல்வாதி அல்ல, சந்தர்ப்பவாதி அல்ல. எங்களுடைய கோரிக்கை 10 கிடையாது, வெறும் 3 கோரிக்கை சொல்கிறோம். அந்த 3 கோரிக்கையில் ஒரு 2 கோரிக்கையாவது அவர் நிறைவேற்றி கொடுக்கலாம் இல்லையா? இன்னொன்னு சார், இந்த லோக்கல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி நீக்கணும்னு முதல்வெட்டு வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஜிஎஸ்டி டோட்டலாக நீக்கணும்னு மாண்புமிகு பிரதம மந்திரி பிரதம மோடியிடம் குறைவு எங்களுடைய கோரிக்கை வைப்போம். ஒரு மக்கள் எங்களுடைய கோரிக்கை வைக்கப்படும் இடம் மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடி. இன்னொரு பக்கம் இங்கே கோரிக்கையை சொல்லது இந்த மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி சார். முதல்வரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர் எங்கள் கலை உலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் நான் ஏன் அரசியல் ரீதியாக அவரை நிந்திக்க வேண்டும்? சார், சிறையிலிருந்து வந்து விட்டார் சின்னம்மா, அடுத்து யார் ஆகும் முதல்வர் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க. வருங்காலத்துல யார் ஆக போறாங்க? சிஎம்மா? எங்க வருங்காலத்துல வாழணும் எங்க? சினிமா. அதெல்லாம் அவர் வருவதால் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் தடுமாற்றம்.
சிலருக்கு வந்திருக்கலாம் ஏமாற்றம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஆண்டவனர்களால் இந்த நான்கு ஆன்மாக்களர்களால் எங்கள் கலை உலகத்திலே வர வேண்டும் மாற்றம். தடுக்க முடியாது, யாராலையும் எந்த படம் ஷூட்டிங் நடக்கிறதையும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அதுதான் சட்டம். ஒரு தொழிலை முடக்குவது பெரிய குற்றம், மாபெரும் குற்றம். அது யார் செய்தாலும் அது தவறு. அது சட்டம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐன்னு ஒன்று இருக்கு. நாங்கள் சட்டமும் பேசுவோம், நாங்கள் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வரைக்கும் போவோம். என்ன ஜேஎஸ்கே, எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். குறைகள் இருந்தால் உட்கார்ந்து அமர்ந்து பேசி தீர்த்துக்கலாமே தவிர, அது வந்து நம்ம தார்மீகமாக செய்து கொள்ள வேண்டிய இப்போ விஷயமே தவிர, அடாவடியா படத்தை நிறுத்துறது, ரிலீஸை நிறுத்துறது என்பது தவறான ஒரு பெப்சி என்பது யாரோட போட்டிருக்குது இது முதல்ல? பெப்சி பெப்சி என்பது யாரு? பெப்சி யாரோட போட்டிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஒப்பந்தம் திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட எப்ப ஒப்பந்தம் போட்டாங்க? ஒப்பந்தம் காலாவதியாகி காலாகாலமாச்சு. விஷால் காலத்துக்கு முன்னாலேருந்து போட்ட ஒப்பந்தம் காலாவதி. இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு வட இந்தியாவில் இம்பால் எல்லாம் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. சினிமாக்காரங்களை பெப்சி தொழிலாளரை வச்சு தான் வேலை வாங்கணும்னு கம்பல் பண்ணக்கூடாதுன்னு காம்படிஷன் கமிஷனத்தில் வந்துருச்சு சட்டம். இதெல்லாம் சட்டம் தெரியாதவன். ஸ்ரீராஜேந்திர சட்டமாகவும் பேசுவேன், சத்தமாகவும் பேசுவேன், நல்ல சித்தத்தோடையும் பேசுவேன். இதெல்லாம் விஷயம் தெரியாதவங்கள்ட்ட பேசணும். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் கௌரவ ஆலோசகர்னா, இன்னைக்கு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய என் மனைவி உஷா ராஜேந்தர், ராஜேந்தர் மட்டும் பேச மாட்டாரு. இப்ப எப்படி உஷா ராஜேந்தர் பேசுறாங்க? பேச வேண்டிய இடத்துல பேசுவோம்ல. இன்னொன்னு சார், இவ்வளவுதான் உங்களுக்கு எதுக்கு? இன்னைக்கு இன்னைக்கு எதிர்காலத்தின் தேர்தலில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு புதுசா அணி உருவாகணும்னா ஒன்னு யாரோடையாவது போகணும் கூட்டணி, இல்லைனா உருவாக்கணுமா மாற்றணி? உருவாக்க வேண்டும் கூட்டணி. உருவாக்கி விட்டால் அது சிலருக்கு ஆகிவிடும் வேட்டணி. அப்படிங்கறது அண்ணாவுடைய நுழைவாசல் இருந்து பேசுறேன், நுழைவாசல் இருந்து பேசுறேன். கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது இன்னைக்கு கௌரவ ஆலோசகர் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நாளை பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய புத்தரன் சிலம்பரசனின் பிறந்த நாள். 3ஆம் தேதிக்கு மேல வைட் அண்ட் சி. ஓகேங்க, வணக்கம், நன்றி, வணக்கம்.